ட்ரீம் சமை எனக்கு வந்து சாக்லேட் குக்கீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். 1.5 கப் வந்து மைதா மாவு, 1/2 கப் வந்து சுகர், 1/4 கப் வந்து மில்க், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 கப் வந்து சாக்லேட், எந்த சாக்லேட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், 1/2 கப் வந்து பட்டர், இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து தேனாகும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 1/2 கப் பட்டர் போடுறேன். பட்டர் நல்லா பீட் பண்ணோம். பட்டர் நல்லா பீட் பண்ணாயிடுச்சு. இப்போ வந்து சுகர் போடுறோம். 1/2 கப் சுகரு, இது நல்லா பீட் பண்ணோம். பிஞ்சு வந்து சால்ட் போடுறேன். மில்க் வந்து ஊற்றுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மைதா மாவு 1.5 கப்பு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஜெலிச்சுக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம். வெனிலா எசன்ஸ் 1 ட்ராப் கொடுத்துருவேன். சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கல, இப்போ அதை போடுறேன். மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஹவர் மினிமம் ஃப்ரீஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து நைட் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஸ்கெட் டோ வந்து ட்ரேயில் இது பண்ணி ஓவர் பேக் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். சில்டு டோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு பால்ஸாக. அப்புறம் அதுக்கு மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம். ஓவனில் வந்து 180°C 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.